வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் வெளிநாடுகளில் தியாக உணர்வோடு உழைக்கும் உள்ளங்கள் தொழிலாளர்களுக்கான ஒரு சின்ன தகவல் ஒன்றை பார்ப்போம் வெளிநாட்டு வேலை தியாகமான வாழ்க்கை வாழும் ஆண்களும் பெண்களும் தங்கள் பொருளாதாரத்தை உயர்த்த தங்கள் பிள்ளைகளின் கனவுகளை நெனவாக்க தங்கள் வாழ்க்கை முறைமைகளை மேம்படுத்த வேறு வழியே இல்லாமல் பரஸ்பரம் பேசி தங்கள் வாழ்க்கையில் சில காலத்துக்கு சில தியாகங்களை செய்ய தயாராகின்றார்கள் வெளிநாட்டில் பணிபுரியும் கணவன்களும் இங்குள்ள அவர்களின் மனைவிகளும் அதனால் மாதக்கணக்காக ஆண்டுக்கணக்காக பிரிந்திருந்தாலும் கணவன் மற்றும் மனைவி மீதான பரஸ்பர நம்பிக்கையில் வெளிநாடுகளில் பணிபுரியும் கணவன்களும் இங்குள்ள அவர்களின் மனைவிகளும் மன நிம்மதியோடு இருக்கின்றார்கள் தன் குடும்பத்துக்காக தன் பிள்ளைக்காக தன் பாலியல் தேவைகளை மறைந்தும் மறைத்தும் சகித்தும் கண்ணியம் காத்தும் குடும்ப அமைப்பை பாதுகாத்து தியாகமான ஒரு வாழ்வை வாழ்கின்றார்கள் இப்படியான எண்ணற்ற தம்பதிகள் வறுமையில் இருந்த பல குடும்பங்களில் அவர்கள் பிள்ளைகள் கல்வி பொருளாதார உயர வெளிநாடுகளில் பணிபுரியும் தந்தை மற்றும் அந்த கால கட்டங்களில் தனிமையில் வாடும் தாய்மார்களின் தியாகத்தால் மட்டுமே இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் முன்னுக்கு வந்திருக்கின்றன பல பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கின்றன நல்ல பொருளாதார வசதிகளையும் வாய்ப்புகளையும் நல்ல கல்வியையும் நம் குடும்பங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள் இப்படி பணி நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கணவன்மார்கள் மாதக்கணக்காக வருடக்கணக்காக விலகி இருக்கும்போது பாலியல் எல்லை மீறி மீறும் சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்திருக்கின்றது ஆனால் அதிக பெரும்பான்மை குடும்பங்கள் அந்த கண்ணியத்தை காக்க தவறியதில்லை இதில் பெண் மட்டுமல்ல வெளிநாடுகளில் பணியாற்றும் கணவன்மார்களும் பல தியாகங்களைச் செய்கின்றார்கள் பொருளாதாரத்துக்காக ஓட்டத்தை தாண்டி அவர்களும் பாலியல் தேவைகளை தள்ளியே வைத்து வருடக்கணக்காக அவர்களும் கண்ணியம் காக்கின்றார்கள் குடும்பத்துக்காக பரஸ்பர புரிதலோடு பல வாழ்வியல் தியாகங்களை செய்யும் இப்படியான பெற்றோர்களைத்தான் கொண்டாட வேண்டும் இப்படியான பெற்றோர் பெற்றோர்களை கொண்டாட வேண்டுமே ஒளிய இதில் எல்லை மீறுவதோடு பிள்ளைகளையோ கொன்று புதைக்கும் கொலைகாரிகளையோ அல்ல கணவன் வெளிநாடுகளில் பணி செய்யும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் எல்லாம் இப்படி புரட்சி புன்னாக்கு என்று காமத்துக்கு வியாக்கியனம் பேசி கொலைகள் செய்து பாலியல் எல்லை மீறி நியாயம் கற்பிக்க ஆரம்பித்தால் குடும்ப அமைப்பே இங்கிருக்காது இந்த சமூகத்தில் தியாகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் போனதோ என்று நாங்கள் பார்த்த விடயம் வெளிநாடுகளில் பணிபுரியும் தியாகமான வாழ்க்கை வாழும் ஆண்களும் பெண்களும் தொடர்பான தகவல் ஒன்றை தந்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்